ஆவோ ஜென்சக்தி நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத உங்களுக்கு ஒரு செகண்டில் சொல்கிறேன். அதுக்குள்ளேயும் மற்ற நேயர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப்புக்கு பட்டன் காசு ஆகுமானாக்க ஒரு காசு கூட ஆகாதுங்க. சப்ஸ்கிரைப் அட் நோ காசு தான், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு புத்தகத்திலேருந்து வந்த ஒரு சில நல்ல பழக்கங்களை சொல்கிறேன். ஓகேயா? வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெற்றி கிடைக்கிறதுக்கு பேச்சை குறைக்கணும். வெற்றி கிடைக்க என்ன செய்யணும்னா, வெற்றி கிடைக்க பேச்சை குறைக்கணும். தினமும் 45 நிமிட நடை நோய்க்கு தடை. டெய்லி 45 மினிட்ஸ் வாக்கிங் வந்து நோய்க்கு தடை. இப்போ கரோனா டயத்தில் வெளியில் போகக்கூடாதுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனாங்க, வீட்லேயே 8 போட்டு நடங்க. அது கண்டிப்பாக நமக்கு நல்லது விளைவிக்கும். அடுத்தது, காலை 9 பகல் 1 மணி 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்றணும். இந்த டயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணனா உடல் எந்த வித பிரச்சனையும் கொடுக்காது. அமைதி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அமைதி கிடைக்கிறதுக்கு கோயிலுக்கு செல்லணும். இப்போ கோயிலுக்கு செல்ல முடியாது, ஏன்னா கரோனாக்காக கோயில்லாமே மூடி இருக்காங்க ஊரட உத்தரவு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இடத்துல உட்காந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே இதை சொல்லிகிட்டே ஒரு 45 மினிட்ஸ் இல்லை வேலை செய்யும்போது சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். இது கண்டிப்பாக அனுபவ உண்மை. தங்கத்தை விட அதிகம் தண்ணீர் இருக்குது, தண்ணீரை விட விலை அதிகம் நேரத்திற்கு. தங்கத்தை விட விலை அதிகம் என்ன? தண்ணீருக்கு. தண்ணீரை விட விலை அதிகம் வந்து நேரத்திற்கு. அதனால் இந்த தண்ணீரையும் நேரத்தையும் நம்ம அவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்துகிறோம். பில்லு இல்லாமல் எந்த பொருளையும் வாங்காதீர்கள். இது நான் எப்போவுமே சொல்கிறோம். எது பெட்ரோல் டேங்குக்கு போனாலும் சரி, மருந்து கடைக்கு போனாலும் சரி, எந்த கடையிலையும் பில்லு கேட்டு வாங்குங்க. நீங்கள் வாங்குகிற பொருளை பில்லு கேட்டு வாங்குங்க. அதை ஒரு 3 மாதம் அந்த பில்லை பத்திரமா அந்த பொருளோடு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து துணி பையை பயன்படுத்துவோம். பிளாஸ்டிக்லாம் விட்டுருவோங்க, அதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் வேண்டாம். அந்த நாஸ்டிக்லேருந்து இப்போ நம்மளை எடப்பாடி சாமி வெளியில் எடுத்துருக்கார். தயவு செஞ்சு எல்லோரும் துணி பையை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பிறந்த நாட்டை உயிராக நேசிப்போம். அந்த காலத்துலலாம் நாட்டை நேசித்து எவ்வளோ பேர் தன் உயிரை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நாட்டை தன் நேசித்து இந்த டைம் என்ன பண்ணவங்களானாக்க, வெளியில் போகாமல் கரோனா போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாடுபடுவோம். கருப்பு பணங்கிறத ஒழிப்போங்க. யார்கிட்ட கொடுத்தாலும் பில்லு வாங்குங்க. பில்லு பணம் கொடுத்தா பில்லை வாங்கிடுங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய கருப்பு பணத்தை ஒழித்துட்டு வெள்ளப்பணமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேக்ஸ் கட்டுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வரி செலுத்துவது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்ல விஷயங்கள் என்னங்கிறத நம்ம இப்போ பணத்தில் எல்லோரும் அந்த வெள்ளை இதில் வந்து நோட்டில் ரூபாய் நோட்டில் ஐ லவ் யூ ராஜா ராணின்லாம் எழுதி வைக்கிறாங்க. அதெல்லாம் கூடாது. ரூபாய் நோட்டில் எழுதுவது மிகவும் குற்றம். இன்னொன்று வந்து உயிரை கொள்ளும் பிளட் ஸ்போர்டு. இதற்கு வெளியிலலாம் இந்த கல்யாணம் ஆனதுக்கெல்லாம் இது கட்டாதீங்க. போஸ்டர்லாம் வேண்டாம். பெரியவில் ஆனதுக்கெல்லாம் போஸ்டர் போட்டு கட்டாதீங்க. மஞ்சள் நீராட்டு விழா இதெல்லாம் எடுத்துருங்க. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் வெளியில் பெருசாக பேனரை அடிச்சுட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி கட்சிக்காரர்களுக்கும் தயவு செய்து பண்ணாதீங்க. எப்பவும் சொல்கிறது, மது புகை உடலுக்கு கேடு. இதை குடிச்சுட்டு இருக்காதீங்க. இதை குடிக்கிறதுக்கு நீங்கள் க்ரீன் டீ அது மாதிரி குடிங்க. அடுத்தது மின்னல் மழை நேரம். அப்புறம் மின்னல் மழை நேரத்தில் இந்த அலைபேசி வேண்டாங்க, செல்ல பேசின்னு இருக்காதீங்க. நிச்சயம் உங்கள் காலுக்கு பிரெயினுக்கு பிரச்சனை வரும். இன்னொன்று வந்து வாரம் 1 நாள் இந்த அலைபேசிக்கு ஓய்வு கொடுங்க. நீங்கள் மௌனம் இருக்கிற மௌன விரதம் மாதிரி வாரம் 1 நாள் அலைபேசிக்கு ஓய்வு, சரியா? அடுத்தது என்ன? அடுத்தது வந்து மாலை 6 காலை 6 மணி வரை நெடுஞ்சாலை பயணம் வேண்டவே வேண்டாம். கரெக்டாக மாலை 6லேருந்து காலை 6 மணி இந்த இரவு டைம் நெடுஞ்சாலை பயணத்தை அறவே ஒதுக்கிடுங்க. நான் காரை ஓட்டுறதுக்கு பயப்படுவேன், இரவு டைம் வேண்டாம். அது கேட்காத சமயத்தில் யோசனை சொல்லவே கூடாது யாருக்கும். கேட்டால் அட்வைஸ் சொல்லக்கூடாது, அறிவுரை சொல்லக்கூடாது. கேட்காத சமயத்தில் யோசனை சொல்லவே கூடாது. அடுத்தது என்னன்னாக்கா,
நம்ம சந்தோஷமாக இருந்தால் ட்ரீட்டு கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு செலவழித்து ட்ரீட்டு கொடுக்குறோம், இல்லை தண்ணி அடிக்கிறோம், இது அது பிறனை புகை பிடிக்கிறோம். நோ, சந்தோஷமாக இருந்தால் மரம் நடுங்க. அதுதான் ரொம்ப விசேஷமான ஒன்று. மேலே மேலே சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சந்ததியருக்கு நம்ம ஒரு சேமிப்பு கொடுத்தோன்னு அர்த்தம். எப்போதும் நல்லதையே செய்யணும்னு ஆசைப்படணும். ஆசையாவது படுங்க, செய்வீங்க கண்டிப்பாக. ஆசைப்பட்டால் மட்டும் போகாது, செய்யணும். அதனால் எப்போதும் நல்லதே செய்யணும்னு நினைங்க, ஆசைப்படுங்க, செய்யுங்க. அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆவோஜன் சக்தி நேயர்களே, தயவுசெய்து லைக் டிஸ்லைக் கமெண்ட் கொடுங்க. மற்ற நேயர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபுக்கு காசு உண்டானாக்க கிடையவே கிடையாது, ஒரு காசு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா விதமான வீடியோவும் எங்கிட்டேருந்து உங்களுக்கு வரும், நல்ல விதமான வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.